வாழ விட்டார்களா இந்த தமிழர்களை? இந்த தமிழர்களை எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள்! 1971 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த கருவாட்டுக்காரர் கருணாநிதி சாராய கடையை திறந்து வைத்து என் மக்களை குடிக்க வைத்து நாசகர குடிகார மக்களாக மாற்றியிருக்கிறாரே, இந்த கருணாநிதிக்கு அவர் பெற்றெடுத்த ஸ்டாலினுக்கா உங்கள் ஓட்டு? 1974 எங்கள் மீனவர்கள் கொஞ்சம் விளையாடியாத கச்சத்தீவை தூக்கி தாரை வாய்த்து கொடுத்து விட்டு எங்கள் மீனவர்கள் 800 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலினுக்கா நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள். அந்த மீனவர்கள் பேராசை பிடித்த எல்லை தாண்டி போகிறார்கள் என்று தன்னுடைய கபட நாடகத்தை ஆடினாரே இந்த கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின் காணிகள் வாக்கு செலுத்த போகிறீர்கள். இதே எங்களுடைய மீனவர்கள் அடிதவும் அடிபட்டு பொழுது இவன் என்று வேடிக்கை பார்த்து ஆட்சி அதிகாரத்திற்காக 2009 பேர் கொல்லப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்த இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகனுக்கு ஐயா ஸ்டாலின் காணிகள் வாக்கு செலுத்த போகிறீர்கள். எங்களுடைய தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தன்னுடைய பதவிக்காக கனிமொழி என்கின்ற தன்னுடைய மகளுக்காக ஆட்சி அதிகாரத்திற்காக ஒரே ஒரு மினிஸ்டர் பொறுப்புக்காக வேடிக்கை பார்த்து 1.5 பேர் சாவுகளை பறிகொடுத்த இந்த கலைஞர் ஆசியாவின் 6வது பணக்காரனாக மாறி இருக்கிற இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகனுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீர்கள். இந்த மண்ணை சுரண்டி மக்களை சுரண்டி இங்க இருக்கிற மலைகளை எல்லாம் உடைந்து எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதில் பணம் சம்பாதித்து இன்னைக்கு போதைப் பொருள் வரம் விற்பனை செய்யக்கூடிய இந்த கருணாநிதி பெற்றெடுத்த இந்த திமுக, இந்த கலைஞர் பெற்றெடுத்த இந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க? இப்படித்தான் நாங்கள் கேட்கணும். தமிழர்களை வாழ விட்டீர்களா? எங்களை வாழ விட்டீர்களா? கடைக்கோடியில் நின்று கொண்டது கடையில் சில தெருக்கோடியில் நின்று கத்த விட்டு சென்று விட்டீர்களே ஐயா பெருமாள் எசமானர்களே, உங்கள்கிட்ட தான் கேட்கிறோம். இவங்களை நம்பிராதியே, நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை நம்பாதீங்கன்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ், மோடி இல்லைன்னா பப்பு ராகுல் காந்தி.